எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து கொட்டைக்கரந்தை. அப்போ சிவகரந்தை கொட்டைக்கரந்தைன்னு சொல்ல மாதிரி இது வந்து கொட்டைக்கரந்தை. இவருடைய பூ வந்து இப்போ பூ பூக்கலை. பூ வந்து வாடாமல்லி பூ போல் பூ பூக்கும். சிவகரந்திக்கும் கொட்டைக்கரந்திக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும். இந்த கொட்டைக்கரந்தை வந்து இதுவும் பெரிய இதுவும் ஒரு பெரிய காயகல்பம் பண்ணி காயகல்ப மருந்து. இதுலேயும் பாதரசத்தை சுத்தி பண்ணி இதையும் மணியாக போடலாம். இது வந்து ஒரு முடி வளர்கிறதுக்கு, அதாவது இளம் நிறைய மாற்றக்கூடியதை ஒரு முக்கியமான மருந்து. பூ பூக்காத கொட்டைக்கரந்தை, பூ பூக்காத கரிசலம், வெள்ளை கரிசல், வெள்ளைப்பூ பூக்காத கரிசலங்கண்ணி, ரெண்டையும் சம அளவு எடுத்து நிழலில் காய போட்டு பொடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், சும்மா ஒரு மாதத்தில 48 நாள்லாம் கிடையாது, ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பூரா இளம் நிறைய கண்டிப்பாக மாறும். இது வந்து நம்ம அனுபவத்தில் உள்ளது. அதோட அவங்களுக்கு வந்து இந்த கரிசலங்கண்ணி, நீலி, நெல்லிக்காய், கரும்புலா சேர்ந்த பழத்தில் வந்து ஒரு தைலம் காய்ச்சணும். அந்த தைலத்தையும் தேய்ச்சி எண்ணெயை தேய்ச்சி குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டு இந்த கொட்டைக்கரந்தை சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு வந்து கற்பமூலியாக இருக்கும். ரெண்டாவது வந்து சாஸ்திரத்தில் வந்து இது வந்து எலும்புக்குள்ளே இருக்குத காய்ச்சலையும், அதாவது குணமாக்கக்கூடிய மருந்தாக சொல்லி இருக்குது. இது வந்து எலும்புக்குள்ளே வந்து அந்த காய்ச்சல் மாதிரி இருந்து ரொம்ப சிரமப்பட்டு அப்படிச்சுன்னா இந்த மூலிகையை வந்து சாப்பிட்டு வரலாம். சாப்பிடும்போது வந்து அந்த காய்ச்சல் பூரா குணமாக்குது. இதையும் ஒரு 48 நாளைக்கு ஒரு நிழலில் காய போட்டு பொடி பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்தோன்னே இது வந்து இதுவும் வந்து ஒரு சிவகரந்தை மாதிரி, இதுவும் ஒரு கற்ப மூலிகை. இவர் இது வந்து நிறையா பேர் வந்து பாதரசத்தில் மணி எப்படி செய்யணும், தனியாக செய்யலாமா, செய்யலாம், ஆனால் அதுக்கு வந்து அனுபவம் வேணும். நம்ம நிகழ்ச்சிக்கு மாதாந்திர நிகழ்ச்சிக்கு வாங்க, அதில் நிறையா வந்து அனுபவத்தை நேரடியாக சொல்லிக் கொடுப்போம். அப்போ இதில் வந்து நம்ம சார் எடுத்து அந்த சாரிலிருந்து பாதரசம் சுத்தி பண்ணி அதை முறைப்படி அதை வந்து சுற்றி கொண்டு வரும்போது வந்து பாதரசம் வந்து மணியாக மாறும். துருசு வேண்டாம், ஒன்று வேண்டாம். அதுக்கு பிறகு இதே மூலிகையை நம்ம சுருக்கு கொடுத்து சாரணம் செஞ்சு ரசமணியை போட்டுக்கிட்டோம்னா அது வந்து பெரிய வசியமாக வரும். அதே போல் ஆண்பன் வசியத்துக்கும் இந்த மூலிகை வந்து முக்கியமாக மூலிகை பயன்படும். இது வந்து நம்ம வந்து ஒரு சில இந்த கொட்டைக்கரந்தையும் ஒரு வசிய மூலிகையாக இருக்கிறதுனால அந்த ஆண்பன் ஈடு மருந்துக்கு பயன்படும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ரகசியமாக காப்பாற்றப்படணும். அப்போ ஏன்னா இது வந்து தவறான ஒளியெலாம் பயன்படுத்திக்கிடுவாங்க. இதை வந்து நம்ம மாதாந்திர நிகழ்ச்சியில் தனிப்பட்ட நபர்களுக்கு நம்ம அங்கே நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதனால் இது வந்து இது வசிய மூலிகை, காய்கல்ப மூலிகை, இளம் நிறைய மாற்றக்கூடிய மூலிகை, அப்படி வந்து நிறைய இது கொட்டைக்கரந்து நிறையா பயன்படுது. நிறைய தைலங்களுக்கும் நிறைய டானிகளுக்கும் இது பயன்படுது. அதனால் வந்து சிவகரந்தையை போல் இதுவும் ஒரு காய்கற்ப மூலிகை. ஆனால் வந்து நான் இதையும் நம்ம உப்பெடுக்கணும்னா முத்துனதாக எடுத்து அதை காய வச்சு அதை வந்து காய வச்சு அதை வந்து சாம்பலாக்கி அந்த சாம்பலுக்கு 4 குடி தண்ணி சேர்த்து அதுக்கு 4 நாள் கழித்து அதை வந்து தெளிவுறுத்து உப்பு காய்ச்சி உப்பாக மாறிடும். அந்த அந்த கொட்டைக்கரந்த உப்பு ஒரு அரிசி அளவும் இந்த கொட்டைக்கரந்தியோட பவுட்ரு ஒரு வந்து ஒரு 3 வட்டம் அழுது அளவுக்கும் சேர்ந்து சாப்பிடும்போது உயர்ந்த கற்ப மருந்தாக மாறும். அதனால் வந்து உள்ள சாப்பிட்றதுக்குன்னா இது மாதிரி பூ பூக்காத கொட்டைக்கரந்தி எடுக்கணும். உப்பு எடுக்கணும்னா பூ பூத்த பிறகு அதை வந்து நம்ம எடுத்துக்கிடணும். அது மாதிரி நம்ம தைலங்களுக்கும் சேர்க்கும்போது வந்து அந்த பூ பூக்காத நம்ம கரிசலாங்கண்ணியும் எடுத்து பயன்படுத்தணும். அது கரிசலாங்கண்ணி தனியாக சாப்பிட்டு வரும்போது அதை பற்றி இன்னும் நிறையா விவரிப்போம். சிவகரந்தை பார்த்துக்கோங்க, இது வந்து சிவகரந்தை. இது இதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட ஏறத்தால் வந்து ஒன்று போலதும் தெரியும், ஆனால் கொஞ்சந்தான் வித்தியாசமாக இருக்கும். இந்த இலையில் வந்து இது வந்து கொஞ்சம் கொட்டைக்கரந்தியில் வந்து கொஞ்சம் அப்படியே அரும்பரும்பாக அந்த மாதிரி வரும். இதில் வந்து அது மாதிரியே வராது. இதில் வந்து ஒன்று போல இருக்கும். அது மாதிரி பூ பூத்த பிறகும் வித்தியாசம் லேசாக கண்டுபிடிச்சிடலாம். பூ பூத்த பிறகு வந்து கொட்டைக்கரந்தியில் கொட்டைக்கரந்தி வந்து காம்பு நீளமாக இருக்கும்.
சிவகரந்தியில் வந்து அது ஒட்டியே இருக்கும். அது மாதிரி மனமும் கொஞ்சம் இந்த வித்தியாசமாக இருக்கும். சிவகரந்தைக்கும் அதுக்கும் நம்ம மனத்து வந்து கொஞ்சம் ரெண்டுமே நல்லா வாசமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் இந்த வித்தியாசமாக இருக்கும். அதனால் ரெண்டுக்கும் வந்து நம்ம கவனித்து பார்த்து நம்ம எடுத்துக்கிடலாம். இது வந்து சிவகரந்தை, இந்த பூவோடு இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து கொட்டைக்கரந்தை, இதில் வந்து இன்னும் பூ பூக்கலை. பூ பூத்த பிறகு நம்ம தனியாக பூவோடு நம்ம காட்டுவோம்.